வணக்கம் அன்பு நேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். தினசராசி பலம் பார்த்துட்டு இருக்கோம். இன்று நல்ல நாள், 11/5/2023. இன்றைக்கு மே மாதம் வியாழக்கிழமை, ஸ்ரீ சோபகிருத வருடம், சித்திரை மாதம் 28ஆம் தேதி மேல் நோக்குநாள். இந்த தினத்திலே பிறந்தநாளுக்கான மனைவிற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்திலே மனநாளுக்கான மனைவிற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு சஷ்டி, உத்திராட நட்சத்திரம், திருவோண விரதம், சிதியோடு நாளாக இருக்கிறது. காரைக்குடி ஸ்ரீ குப்புடையம்மன், அன்னவாகன புறப்பாடு, சுவாமி மலை, ஸ்ரீ முருகப்பெருமான், தங்க கவசத்துடன் வைரவேல் தரிசனம், சுபமூர்த்தம். இந்த தினம் நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, வியாழக்கிழமை ராகாலம் 1:30 முதல் 3 மணி வரை. சந்திராஷ்டமம் யாருக்கனா? மிருகஷிடம் மற்றும் திருவார் நட்சத்திரங்களுக்கு. ராசி பலன் சுருக்கமாக பார்க்கலாமா? அன்பான மேசராசினிகளே, தனலாபம் கூடும், வணிக வளம் கூடும், வரவேண்டிய வாய்க்கில் வசூலாகும், வெளியூர் தகவல் சாத்தியமாகும், ஆன்லைன் பிஸ்னஸ் முன்னேற்றம் காணலாம், ஏஜென்சி புதிய வாய்ப்புகளை பெறலாம், வெளியூர் தகவல் சம்பந்தப்பட்ட வகையில் விழிப்போடு செல்விட வேண்டும். ஆண்பான ரிஷபராசினிகளே, உணர்ச்சியர்கள் பாராட்டப்படும், கடன்களை அடைத்து விடுவீர்கள், புதிய வரவுகள் சாதகமாகும், சேமிப்பில் கவனம் செலுத்துங்கள், போக்குவரத்தால் பயன்பட பெறலாம், மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம், விவசாய பெருமக்கள் பசு மற்றும் கடைகளால் கூடுதல் நன்மைகள் பெறலாம். அன்பான மிதுனம் ராசினியர்களே, போட்டி பொறாமை இருக்கத்தான் செய்யும், இருந்தாலும் சமாளித்து கட்டுவீர்கள், இயல் இசை நாடகத்துறை ஏற்றம் காணலாம், வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும், மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம், போக்குவரத்தால் பயன்பட பெறலாம். அன்பான கடகராசினிகளே, மனதிலே சலனம் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள், சஞ்சலம் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள், சந்தோஷமாக உருவாக்கிக் கொள்ளுங்கள், சந்தோஷத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், போக்குவரத்தால் பயன்பெறலாம், மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம், இயல் நடத்துறை ஏற்றம் காணலாம், கலை சொந்தங்கள் புதிய வாய்ப்புகளை பெறலாம். அன்பான சிம்மராசினிகளே, எத்திலும் கவனம், எப்பொழுதும் கவனம், பேச்சிலும் செயலிலும் பெரிதும் நிதானம் தேவை, போக்குவரத்தால் பயன்பட பெறலாம், பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை அமைய காத்திருக்கிறது, வண்டி வாகனம் அமைய காத்திருக்கிறது, இருந்தாலும் யாருக்கும் ஜாமீன் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அன்பான கன்னிராசினிகளே, உதவிகள் சாத்தியமாகும், உதவிகள் பலப்படும், பலகாரங்களை சிறப்பாக செய்வீர்கள், முன்கோபத்தை தவிர்த்து விடுங்கள், கோபத்தை விட்டுவிடுங்கள், வேகத்தை விட்டுவிடுங்கள், நிதானமாக செயல்படுங்கள், இயற்கை நடத்துறையினர் சிறப்பான முன்னேற்றம் காணலாம், இருந்தாலும் போட்டி வராமல் இருக்கத்தான் செய்யும், விழிப்போடு செயல்பட வேண்டும், யாருக்கும் ஜாமீன் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அன்பான துளராசினிகளே, துலாம் ராசினிகளே, நட்பு பலப்படும் புலப்படும், காரி வெட்டி கைகூடும், நட்பு வளைவிரியும் நட்பு வட்டாரம் விரியும், வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும், மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம், கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகளை பெறலாம், சந்திப்புகள் சுகம் கூட்டும், இளைஞர்களுறை ஏற்றம் காணலாம். அன்பான விருச்சிக ராசினிகளே, உற்சாகம் கூடும், ஆனந்தம் கூடும், மகிழ்ச்சி கூடும், வரவேண்டிய பாய்க்கில் வசூலாகும், வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும், சேமிப்பில் கவனம் செலுத்தவும், தங்க நகை வியாபாரம் விழிப்போடு செயல்பட வேண்டும், வைரம் பிளாட்டம் வியாபாரம் நல்ல கூடுதல் லாபம் பெறலாம், போக்குவரத்தால் பயன்பட பெறலாம். அன்பான தனுசு ராசினிகளே, மன நிறைவு ஏற்படும், பெற்றோர் பேச்சுக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் நல்ல வாய்ப்புகளை பெறலாம், கோபப்பட வேண்டாம், வேகப்பட வேண்டாம், வரவேண்டிய பாய்க்கில் வசூலாகும், தொழில் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், முன்கோபப்பட வேண்டாம், வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும், வாக்குவாதம் செய்யாமல் இருந்தால் நல்ல வாய்ப்புகளை பெறலாம். அன்பான மகர ராசினிகளே, நல்லம் கூடும், பலம் கூடும், காரிய வெட்டி கைகூடும், வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும், பிள்ளைகளார் தொலைகள் குறைய காத்திருக்கிறது, இளேசு நடத்துறை ஏற்றம் காணலாம், அரிசி நவ தானி வியாபாரங்களில் முன்னேற்றம் காணலாம், போக்குவரத்தால் பயன் பல பெறலாம். அன்பான கும்பராசினிகளே, வெற்றி வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கும், வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், கோபப்பட்டு கெடுத்துக்கொள்ள வேண்டாம், உடலத்திலே அதிக அக்கறை காட்டாக இருக்கிறது, ஒரு சிலருக்கு நரம்பு வலி, உடம்பு வலி, முழங்கால் வலி ஏற்படலாம், உரிய மருத்துவராசனம் எடுத்துக்கொள்ளவும், உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம் தேவை. அன்பான மீனம் ராசினிகளே, மகிழ்ச்சி கூடும், ஆனந்தம் கூடும், சுகமான சிந்தனைகள் வந்து கொண்டிருக்கும், சுகாதார விஷயங்களுக்கு கூடும், ஒரு சிலருக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக உழைச்சல் ஏற்படலாம், விழிப்போடு செயல்பட வேண்டும், யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜமீட்டுக்கொள்ள வேண்டாம், பணம் வாங்கும் பொழுதும் கொடுக்கும் பொழுதும் எண்ணும் பொழுதும் கூடுதல் கவனம் தேவை, வங்கி சார்ந்த ஒரு விழிப்போடு செயல்பட வேண்டும், கூட்டு தொழில் குழப்பங்கள் குறைய காத்திருக்கிறது. அன்பான நேர்களே, உங்களுக்கான சிறப்பான ஜோதிடர்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வாழை மரம் வளர்த்தால் வாஸ்து தோஷம் குறையுமா? மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.